வணக்கம் நண்பர்களே, நல்ல நூல்களை வாசிச்சு அதை நீங்களும் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டதுதான் உங்க நாவல் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல எழுத்தாளர் சாண்டில்யன் அவர்கள் எழுதின ராஜதிலகம் இந்த கதை பத்தி தான் நாம வந்து பார்க்க போறோம். இந்த வரலாற்று கதையுடைய மெயின் கேரக்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, ராஜசிம்ம பல்லவன், அதாவது இரண்டாவது நரசிம்ம பல்லவன், அதுக்கப்புறம் வந்து அவருடைய தந்தையான பரமேஸ்வர வர்மன். இந்த கதை வந்து நடைபெறக்கூடிய அந்த இடங்கள் என்னதெல்லாம் பாத்தீங்கன்னா, மாமல்லபுரம், காஞ்சி, விளிந்தை, அதுக்கப்புறம் உறையூர், இந்த மாதிரியான மெயினான இடங்கள் தான். சோ இந்த கதை வந்து பரமேஸ்வர வர்மனுடைய காலத்துல இருந்து தொடங்குது. இவர் வந்து பல்லவ சக்கரவர்த்தியா இருக்காரு, காஞ்சிய வந்து தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ சாளுக்கிய மன்னனான விக்ரமாதித்தன் வந்து படை காஞ்சியை நோக்கி படையெடுத்து வர்றான். அப்போ காஞ்சியில இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் எதுவுமே வந்து பாதிப்படைய கூடாது அப்படிங்கிறதுக்காக சாளுக்கிய மன்னன் கூட நேரடியா போர் புரியாம காஞ்சியை விட்டு அகல்றாரு பரமேஸ்வர வர்மன். காஞ்சியில யாருமே இல்ல, அந்த அதாவது எந்த விதமான எதிர்ப்புமே இல்லாததுனால சாளுக்கிய விக்ரமாதித்தன் வந்து காஞ்சியையும் அதுக்கப்புறம் பல்லவ தேசத்தையும் ஆக்கிரமிச்சது மட்டும் இல்லாம அவன் வந்து என்னன்னா, சாளுக்கிய அரச கிட்டத்தட்ட தெற்க உறையூர் வர அவன் வந்து விசாலமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்புல இருக்கான். பரமேஸ்வர வர்மன் வந்து காஞ்சியில போர் புரிஞ்சா அங்க உள்ள சிற்பங்கள் எல்லாமே வந்து அழியும், ஏன்னா பல்லவர்கள் வந்து அவங்களுடைய உயிருக்கு மேல அந்த சிற்ப கலைகள் ஓவியங்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே நேசிச்சு. இந்த விஷயம் வந்து இளவரசரான ராஜசிம்ம பல்லவருக்கு வந்து தெரிய வருது. இவர் வந்து ஒரு பயங்கரமான சிறந்த ஒரு சிற்பியும், பயங்கரமான ஒரு ஓவியர். இவருடைய கனவு என்னன்னா, காஞ்சியில அந்த கைலாசநாதருடைய கோயிலையும் மாமல்லபுரத்துல அரங்கநாதருக்கு ஒரு கோயிலையும் கட்டணும் அப்படிங்கிறது தான். சோ இது மூலமா தன்னுடைய சிற்ப திறமையையும், அது போக இந்த இறைவனுக்கும் கோயில்கள் நாம வந்து கெட்டின மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் இவருடைய ஒரு கனவா இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த பல்லவ பேரரசு வந்து சாளுக்கியர்கள் கீழே இருக்கிறது, அவங்களால ஆளுகை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் முதல்ல இந்த சாளுக்கியர்களை பல்லவ தேசத்தை விட்டு நம்ம வந்து விரட்டி அடிக்கணும், அதுக்கப்புறம் நம்மளுடைய கனவான இந்த ரெண்டு ஆலயத்தையும் நாம வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உறுதியா இருக்காரு. இப்போ இவருடைய குருவான ஆச்சாரிய தண்டி இவருடைய உதவியோடையும், ஒற்ற தலைவன் அதாவது பல்லவர்களுடைய ஒற்ற தலைவருடைய பெயர் வந்து இந்திரவர்மன், இவருடைய மகளான மைவிழி செல்விய ராஜசிம்ம பல்லவர் வந்து காதலிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர் உதவியோட மாமல்லபுரத்துல இருந்து காஞ்சிக்கு வந்து அங்க தன்னுடைய தந்தை வந்து ஒரு இடத்துல ரகசியமா படை திரட்டிட்டு இருக்கார்ல, அங்க தன்னுடைய தந்தையோட போய் சேர்றதுதான் ராஜசிம்ம பல்லவனுடைய ஒரு பிளானா இருக்குது. சோ அதனால தக்க சமயத்துல தந்தையும் மகனும் சேர்ந்து படைகளை வழி நடத்தி எப்படியாச்சும் சாளுக்கியர்களை நாம வந்து துரத்தி அடிச்சிடலாம், இதுதான் இவங்களுடைய பிளான் ஆயிருக்கு. இந்த நிலைமையில சாளுக்கிய மன்னனுக்கு அவன் வந்து ஒரு போர் அமைதி மந்திரியான ஒருத்தர் வச்சிருக்கான். அவருடைய பேர் வந்து ஸ்ரீராம புண்ணிய பல்லவர். இவருக்கு வந்து இப்போ விஷயம் தெரியுது, அதாவது மகன் வந்து தந்தையோட செய்ய அந்த தந்தையோட படையில போய் சேர போறான் அப்படிங்கிறது. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா பயங்கர பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு தந்திரம் எல்லாமே பண்ணி சரியான நேரத்துல நரசிம்மர் வந்து அங்க போய் சேர முடியாத அளவுக்கு பண்ணிடுறாரு. அதனால பல்லவ மன்னனான பரமேஸ்வரவர்மன் வந்து சரியான திட்டமிடல், அதுக்கப்புறம் வழிநடத்துதல் எதுவுமே இல்லாம விளிந்தை அப்படிங்கிற இடத்துல சாளுக்கிய மன்னர், அதுக்கப்புறம் கங்க மன்னன், பூவிக்கிற உதவியோட தந்தையை வந்து காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் எப்படி இந்த சாளுக்கியர்களை முறியடிக்கிறாரு அப்படிங்கிறது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அதாவது என்னன்னா, இந்த கங்க தேசத்து மன்னன் அதுக்கப்புறம் சாளுக்கிய படைகள் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்தாங்க. சோ இவர் என்ன பண்றாரு, ராஜசிம்மர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, நேரடியா கங்க மன்னன் பூவிக்ரமன் கிட்ட போய் அவனுடைய மகளை பட்டத்து ராணி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் போர் நடக்கும்போது நீ வந்து எந்த சைடும் சேராத, நீ வந்து நடுநிலையா இரு அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு வாங்கிடுறாரு. சோ அப்போ சாளுக்கியர்களும் பல்லவர்களும் நேருக்கு நேரா மோதணும், இது ஒண்ணுதான். சோ உடனடியா என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய தந்தை அதுக்கப்புறம் அந்த நண்பனான அந்த சீனத்து தேசனான யாங்சிங், சோ ரெண்டு பேர் உதவியோட மறுபடியும் சைலண்டா படைகள் வந்து திரட்டி சரியான யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல என்னன்னா, துங்கபத்ரை ஆற்றின் கரை ஆற்றங்கரையில
இந்த சாளுக்கிய மன்னன் விக்ரமாதித்தனுடைய மகன் வினயாதித்தனையும் அவருடைய பேரனான விஜயாதித்தனையும் முறியடிக்கிறான் ராஜசிம்ம பல்லவன். இப்போ இந்த சாளுக்கிய மன்னன் வந்து ஏற்கனவே பல்லவ மன்னன் வந்து படுகாயம் அடைஞ்சிட்டான். அப்ப எனும அவங்க வந்து எனும வீறு கொண்டு வரமாட்டாங்க. அது போக கங்க மன்னனும் இவருடைய ஃப்ரெண்டு. ஸோ அதனால இவர் என்ன நினைப்புல இருக்காரு அப்படின்னா, விக்ரமாதித்தன் வந்து கிட்டத்தட்ட உறையூர் வர நம்ம சாளுக்கிய தேசத்தை வந்து நாம வந்து விஸ்தாரமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உறையூர் வர அவர் வந்து படையெடுத்துட்டு போறாரு. இப்போ சாளுக்கிய மன்னனுடைய நோக்கத்தை அறியறான் ராஜசிம்ம பல்லவன். உடனடியா என்ன பண்றான் அப்படின்னா, இந்த உறையூர் பக்கத்துல உள்ள பாண்டிய இளவரசனான ரணதீரன், சோ இவன் கிட்ட என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த சாளுக்கியர்களுக்கு நீ வந்து எந்த விதமான உதவியும் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சம்மதத்தை வாங்குறான். ஏன்னா இப்போ அவ்வளவு தூரம் போகும்போது அந்த சாளுக்கியர்களுடைய படைகளுக்கு நிறைய தேவைகள் இருக்கும். உணவு, அதுக்கப்புறம் நீர், எல்லாமே வந்து தேவைகள் இருக்கும். அந்த உறையூர் பக்கத்துல உள்ளது வந்து பாண்டிய நாடு தான். சோ இவங்க கொடுத்தாதான் அந்த சாளுக்கிய படைகள் வந்து திடகாத்திரமா இருக்கும். சோ அதனால இப்போ இந்த ரணதீரன் வந்து ஓகே நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜசிம்ம பல்லவர்கிட்ட வாக்கு கொடுத்துறான். அதுக்கப்புறமா அங்க இருந்து விழிந்தை அப்படிங்கிற நகரத்துக்கு வர்றாங்க பரமேஸ்வர வர்மனும் ராஜசிம்மனும். ஒரு பயங்கரமான பெரிய படை, அந்த படை வந்து திரட்டுறது, அந்த ஏரியாக்கள்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. மேற்கு தொடர்ச்சி மலை வழியா படையை நடத்தி உறையூருக்கு பக்கத்துல பெருவள நல்லூர் அப்படிங்கிற இடத்துலதான் ஒரு போர்க்களமா தேர்வு செய்யறாங்க. இங்கதான் சாளுக்கிய மன்னன் விக்ரமாதித்தனையும் பல்லவர்கள் வந்து நேருக்கு நேரா போர் புரியுறாங்க. ஏன் இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, காஞ்சி கோயில்களுக்கும் மாமல்லபுரத்து சிற்பங்கள் எதுக்குமே வந்து எந்த விதமான ஆபத்தும் நேராது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. போர்ல பல்லவர்கள் வந்து ஜெயிச்சிடுறாங்க. ராஜசிம்மர் வந்து விக்ரமாதித்தனை மன்னிச்சு சாளுக்கிய நாட்டுக்கே வந்து அனுப்பிடுறாரு. சோ ஏன் அப்படி மன்னிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து அந்த ரொம்ப அழகா அந்த போர் தர்மம் அப்படிங்கிறது அதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்கும். அதாவது என்னன்னா, முன்னாடி அந்த சாளுக்கியர்கள் கீழே பல்லவர்கள் இருந்த டைம்ல ராஜசிம்மனை வந்து சிறை செய்யறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்துச்சு. யாருக்கு? விக்ரமாதித்தனுக்கு. ஆனா விக்ரமாதித்தன் அது எல்லாத்தையுமே மறுத்து, நான் வந்து அவனை போர்ல சந்திச்சு அவனை நான் ஜெயிச்சேன் அப்படின்னா மட்டும்தான் நான் அவனை கைது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உன்னதமான ஒரு போர் தர்மத்தை கொண்டிருந்தான். சோ அந்த போர் தர்மத்துக்காகவே இப்போ வந்து ராஜசிம்மன் வந்து அவனை மன்னிச்சு சாளுக்கிய நாட்டுக்கு அனுப்பியிருந்தாரு. இப்போ பல்லவ சாளுக்கியர்கள் பிடியில இருந்து விடுதலை ஆகு. ராஜசிம்மர் வந்து அவருடைய காதலியான மைவிழி செல்வியையும், அதுக்கப்புறம் கங்க மன்னனுக்கு வாக்கு கொடுத்திருந்தாருல அவளுடைய மகளை பட்டத்திரிஷியாவும் ரெண்டு பேரையுமே வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய குருநாதர் ஆசியோட இவருடைய கனவு ப்ராஜெக்டான அந்த காஞ்சியில கைலாசநாதர் கோயிலையும் மாமல்லபுரத்துல அந்த கடற்கரை கோயிலையும் வந்து கட்டி முடிக்கிறார். சோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ராஜதிலகம் அந்த புக். இந்த புக் வந்து என்னன்னா, பயங்கரமான ஒரு சரித்திர ஆதாரம், அதுக்கப்புறம் கல்வெட்டுகளில் உள்ள அந்த ஆதாரங்கள் மேற்கோள்படிதான் இந்த புக்கை வந்து எழுதியிருந்தாரு சாண்டில்யன். ஸோ அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து கீழே அந்த புக்ல வந்து கொடுத்துருப்பாரு. நான் எங்கெங்க இருந்து இந்த மாதிரியான இடங்கள் எடுத்தேன் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அது வந்து நாம வாசிக்கும் போது நம்மளுடைய வாசிப்புக்கு ரொம்ப ஒரு உறுதித்தனமா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, போர் வியூகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. அதாவது பாத்தீங்கன்னா, சாளுக்கிய மன்னனை வந்து அந்த மெயினான போர்ல வந்து ராஜசிம்மன் வந்து சந்திக்கும் போது அவர் வந்து அந்த படைகளை விருச்சக தாண்டவம் அப்படின்னும், அதாவது ஒரு தேள் மாதிரி, அதே மாதிரி அந்த படைகளை வந்து நிறுத்தி வியூகம் வந்து அமைப்பார். அது வந்து பயங்கர எக்ஸலண்டா இருக்கும். பாகுபலியில அந்த போர் சீன்ஸ் வந்து நம்ம வந்து அந்த வியூகங்கள் வந்து வகுக்கும் போது நமக்கே வந்து பிரமிப்பா இருக்கும். ஆனா இந்த இடங்களை நீங்க வாசிக்கும் போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தோணும். அந்த அளவுக்கு அந்த தேள் மாதிரி நிப்பாட்டி இருப்பாரு படைகளை. அது ஏன் அப்படி அந்த தேள் மாதிரி நிப்பாட்டி இருக்காரு? சோ அந்த இடங்களுக்கு உண்டான சூழல் அது எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப அழகா விவரிச்சிருப்பாரு. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் வாசிக்கிறதுக்கு. ஒரு சில சரக்குகள் இருக்கதான் செய்யும், நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா வர்ணிப்புகள் சில இடங்கள்ல வர்ணிக்கும் போது கொஞ்சம் அதிகமாகவே இருந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த சாளுக்கிய மன்னன் வந்து நிறைய இடங்கள்ல, அதாவது அவனுடைய நோக்கம் வந்து எப்படியாவது உறையூர் வர நம்மளுடைய சாளுக்கிய தேசத்தை நம்ம வந்து பரப்பிடணும் அப்படின்னு. ஸோ அந்த நோக்கத்தில் இருக்கவன் வந்து எந்த விதமான ஒரு ராஜ தர்மத்தையோ எதையுமே வந்து எதிர்பார்க்க மாட்டான். ஸோ அப்படி அந்த சின்ன சின்ன லாஜிக் லூப்ஹோல்ஸ் இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக வாசிக்கிறதுக்கு உண்டானது தான் இந்த ராஜதிலகம். கண்டிப்பாக நீங்கள் வந்து வாசித்து பாருங்கள். ஒரு ஸ்டேஜ்லலாம் உங்களே அந்த போருக்குள்ளால் இழுத்துட்டு போயிடுவார் சாண்டிலியன். அவ்வளோ அருமையாக இருக்கும். நன்றி. அடுத்த வீடியோவில் வேற ஒரு நல்ல புத்தகத்தோட ரிவ்யூவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நாவல் ரிவ்யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.